இப்போ என்ன, கொஞ்சம் சங்கடமான சில செய்திகளை நம்ம உள்நோக்கி போக வேண்டியிருக்கு. நீங்க புத்தகங்களை தேடி படிப்பதில் என்ன நன்மைன்னு நான் சொல்றேன். இப்போ நான் திடீர்னு மதத்தில் ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுங்க, ஏன்னா என்னுடைய பேசிக் ஃபீல்டு ரிலிஜன். நான் மதத்தில் ஒரு கருத்து சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, என்ன கார்னர் பண்ணுவாங்க. கார்னர் பண்ணி இது பாரு இவன் இப்படி பேசுகிறான், இந்த மாதிரியான கருத்து சொல்கிறான் அப்படின்னு. நீங்கள் எல்லா புத்தகங்களும் படிச்சிருந்தால் மட்டும்தான் சில உண்மைகளை உங்களால் விளங்கி கொள்ள முடியும். விவேகானந்தர் மிக மிக தெளிவாக சில கருத்துக்களை பதிவு பண்ணார். ஆனால் அதை முழுக்க முழுக்க நாம் அதை படிக்காமல் தெரியாமல் சொல்லப்படுகிற செய்திகளை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய விவேகானந்தர் சொன்ன கருத்துக்களை நாமே படிப்பதற்கு தவறிவிட்டோம். ஒரு உதாரணம் சொல்றேன். ராமகிருஷ்ண மடத்திலிருந்து வெளியாயிருக்கு விவேகானந்தருடைய சொற்பொழிவுகள். அதில் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், நான் யாரை குறித்தது நான் சொல்ல விரும்பலை, ஒருவரை குறித்து பயன்படுத்துகிறார். இந்தியாவில் ஜாதிகள் கட்டமைக்கப்பட்டதற்கு டேஷ் டேஷ் டேஷ், இந்தியாவில் ஜாதிகள் கட்டமைக்கப்பட்டதற்கு இவர் மிகப்பெரிய காரணம். இதை நான் சொன்னால் பல பேர் என் மீது கோபப்படுவீர்கள், என்னை நீங்கள் வெறுப்பீர்கள், என்றாலும் அந்த உண்மையை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு நபரை குறிப்பிடுறார். இப்போ மேடையில் பேசுகிற யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா இந்த நாடே அதில் பெரிய குளறுபடியாகி பெரிய கலாட்டா ஆகிடும். ஆனால் அமைதியாக நீங்களாக போய் விவேகானந்தர் புஸ்தகத்தை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா, எப்பா நமக்கு ஒரு 100 வருஷம் 150 வருஷம் முன்னாடி இருக்கிற மனுஷன் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் அந்த கருத்தை சொல்கிறாருன்னா, அவர் என்ன ஒரு எலெக்ஷனை மனசில் வச்சு பேசுகிறாளா, இல்லை வேற ஏதாவது உள்நோக்கத்தோடு பேசுகிறாளா? இல்லையே. அப்போ விவேகானந்தர் ஒரு தேடல், உண்மை தேடல் உள்ளவர் தானே. அப்போ அது உண்மைன்னு உங்களுக்கு புரிய வரும். எங்கள் கஷ்டம் என்னன்னு சொல்கிறேன், இன்றைக்கு பெருவாரியான மக்களுக்கு நாங்கள் விளக்க வேண்டிய உண்மைகளை எங்கள் வாய் திறந்து விளக்க முடியாது. எங்களுக்கு கண்ணுக்கு காணாத ஒரு பூட்டு போடப்பட்டு இருக்கிறது. அதனால் நாங்கள் எல்லா உண்மைகளையும் உடைத்து சொல்ல முடியாது. நீங்களாக படித்து உண்மைகளை அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த நாடு உண்மையான சுதந்திர தினத்தை கொண்டாட முடியும். அதுவரையில் போலியான சுதந்திர தினம் மட்டும்தான் கொண்டாட முடியும். ஏன், யாரு ஜாதிகளை கட்டமைத்தா, யார் இந்த நாட்டை எப்படி என்ன மாதிரியாக கையாண்டார்கள், என்ன பிரச்சனை நடந்தது, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சொல்றார்.